வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அடித்த ஜாக்பாட், ஆண்டுக்கு ரூபாய் 1000 வெளிவந்த முக்கிய தகவல். கிராமப்புறத்தில் உள்ள மாணவர்கள் படிப்பு செலவுக்காக அவர்களை ஊக்குவிக்கும் விதத்தில் ஊரக திறனாய்வு தேர்வு வருடம் தேறும் நடைபெறும். இந்த தேர்வை 9ஆம் வகுப்பு மாணவர்கள் மட்டுமே எழுத முடியும். இந்த தேர்வில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும். கிராமப்புறங்களில் உள்ள அரசு மற்றும் அரசாங்கம் பெற்ற பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் இந்த தேர்வு எழுத தகுதியானவர்கள். இந்த தேர்வு எழுதும் மாணவர்களின் பெற்றோருடைய ஆண்டு வருமானம் 1 லட்சத்திற்கு குறைவாக இருந்தால் மட்டுமே இந்த தேர்வை எழுத முடியும். இந்த தேர்வானது இம்மாதம் 10ஆம் தேதி நடைபெறும் என்று கூறிய நிலையில், அரசு தேர்வுகள் இயக்கம் தற்காலிகமாக இந்த தேர்வை ஒத்திவைத்துள்ளது. தற்பொழுது வங்காள விரிகுடாவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது வலுப்பெற்று புயலாக மாறியுள்ள நிலையில், கடலோரப் பகுதிகளில் அதிக அளவு மழை பெய்யக்கூடும். மேலும் பல மாவட்டங்களில் வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் கொடுத்து எச்சரித்துள்ள நிலையில், பள்ளி கல்லூரிகளுக்கு விடுப்பும் அளிக்கப்பட்டுள்ளது. எனவே கனமழை சற்று ஓய்ந்த பிறகு மீண்டும் இந்த ஊரக திறனாய்வு தேர்வு நடத்தப்படும் என அரசு தேர்வு இயக்கம் தெரிவித்துள்ளது. அதே போல இந்த தேர்வு எழுதும் மாணவர்கள் அவர்களுடைய ஹால் டிக்கெட் அவரவர் பள்ளியிலேயே பெற்றுக்கொள்ளும்படி, அதில் ஏதும் திருத்தம் இருந்தால் தலைமை ஆசிரியரிடம் திருத்தம் செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளனர். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.